எதுல அடிக்கிற வேலை இதுக்குலாம் பண்ணிட்டு இருக்க? டேய் காலங்காத்தால ஜாக்கிங் போறது எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா? உன் உடம்புக்கு நல்லது நீ போடா. வை மீ என்னடா அப்படி என்ன வயசு ஆயிருச்சுன்ற? அதான் நான் கேக்குறேன், என்ன வயசு ஆயிடுச்சு? நல்ல கேள்வி. அதாவது நம்மளுடைய வயசு இருக்கே அது ஒரு யங்ஸ்டரான வயசுடா. ஓடுற பாம்பு ஓடி பிடிக்கிற வயசு, பாயிற முயல பாஞ்சு பிடிக்கிற வயசு, உழைக்கிற நாய துரத்தி பிடிக்கிற வயசுடா. இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுதுடா. ஒண்ணு, உனக்கு பெட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு, உனக்கு குடிக்க மாட்டேன் தான் தெரியும். டேய் நல்லா பேசு. இன்னொன்று நண்பா, இதெல்லாம் வளர்க்கணும் நண்பா, வளர்க்குறதான் வாழ்க்கைக்கு நல்லது. என்ன ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்னச்சியா? இதுக்கப்புறம் நீ நினைக்கல நண்பா, மேய்க்க தான் போறேன். என்ன சொல்ற? அங்கே பாருக்கண்ணா. வித்தியாசமான விஷயங்களா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க. இந்த பிராட்வே மார்க்கெட்டை பத்தி சொல்லணும்னா, பொதுவாவே சண்டே அப்படின்னு சொன்னா காலையில ஒரு ஹாப்பனிங்கான என்னதான் வாக்கிங் போறதான் தனியா விட்டு, பட் இங்க வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இதை வாங்கணும் அப்படின்றக்கா வருவாங்க. வாங்கல அப்படின்னாலும் செரிச்சுமா அப்படியே வாக்கிங்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு கூட அருவாங்க நம்மள மாதிரி. பட் ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிராட்வே மார்க்கெட் அப்படின்னு ஆரம்பிச்சதே முன்னாடி ஒருத்தங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வளர்றதுலாம் இருக்கு இல்லையா. இந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது போகும்போது எல்லாம் யாராவது ஒருத்தங்க இந்த வீட கேட்டு பத்தி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. பட் அப்படியே நாளடைவுல என்னாச்சு, அப்படியே வளர்ந்து 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 அப்படியே எல்லாரும் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்கா சந்தையோட கான்செப்டே இதுதான். அதாவது அவங்க வீட்டுல வளர்க்குற பிராணிகளா இருக்கலாம், இல்ல வந்து அவங்க வயல்ல விளைக்கிற பொருளாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து சந்தையில் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா. இது எஸ்பெஷலி பெட்ஸுக்காக மட்டும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாடு ஆடு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, மூஞ்சில் பெயிண்ட் அடித்த மாதிரிலாம் இருக்குது இந்த பறவை. இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் வித்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அப்படியே தூக்கிடுவோமா? கூண்டை தூக்கிறது இருக்கட்டும், கூண்டாக தூக்கிடுவாங்க. ஸோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, சேஃப்டி எல்லாம் இருக்கான்னு கேட்டால் எல்லா ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு போலி சுற்றிட்டு தான் இருக்காய். என்னென்ன டைப் பேர்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து சேல் பண்றீங்க? எல்லா பேர்ட்ஸுமே ப்ரோ, வீட்டில் எல்லாமே வளர்க்குற எல்லாமே பெட்ஸுமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ எவ்ரி சண்டே நீங்கள் இங்கே வருவீங்களா? ஆமாம். இப்போ எப்பவுமே சந்தையோட டைமிங்லாம் என்ன? 6 to 12 ப்ரோ. என்ன பேர்டுங்க? இது ப்ளூ எல்லோ ஷேடர் சார். ப்ளூ எல்லோ ஷேடா? எல்லோ ஷேடர். எல்லோ ஷேடர். ப்ரீடு பேர்? ப்ரீட் பேர் தான் சார் சொன்னது. ப்ரீட் பேரா? ஓகே ஓகே. எவ்வளோ மாதம் ஆச்சுங்க இது? சார் இது 1 இயர் பாடு சார். எப்பவுமே நீங்கள் இங்கே வந்து சேல் பண்ணுவீங்களா? ஆமாம் சார்.
ஓ இதே இந்த பிராட் இந்த ப்ரீட் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது ஹாம்ஸ்டர் வச்சிருக்கோம் ஹாம்ஸ்டர் அது இருக்கா வித்துட்டீங்களா இல்ல கொடுத்துறோம் நீ நோட் பண்ணியா இவங்க வந்து கமிட்டட் இவங்க சிங்கிள் ஏன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அதனால தான் உங்க கையில இருக்கு சூப்பர் थैंक यू so much ஓகே சார் थैंक यू ஏய் கொடுத்துட்டு வா சோ பேசிக்கா வந்து இந்த சந்தையெல்லாம் ஒரு மித் இருக்கு இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்காது இங்க வாங்குறது இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனா இங்க பாரு இவ்வளவு துரு துரு துருன்னு இருக்கு பாரு மேலே ஏறி பாட்டு ஓடிட்டு இருக்குது சோ இந்த மாதிரி அழகா இருக்கு கியூட்டா இருக்கு நிறைய விஷயங்கள் நீ ஆனா நீங்க வந்து டைரக்டா வந்து வாங்குறது தான் எப்பவுமே பெஸ்ட் ஆனா நிறைய ஆன்லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சுல அதெல்லாம் நம்ப கூடாது சரி எனக்கு ஒரு டவுட் இது கீழே விட்டா ஓடுமா ஆனா உங்ககிட்ட வாங்கிக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க போலாம் ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா க்யூட்டான பெர்ஷியன் கேட்ஸ் தானே இது இந்தியால தானே இருக்கு அப்ப இது இந்தியன் கேட் தானே சப்பா முடியல நகைச்சுவை எல்லாம் அப்படிதான் ஆலோகலமா இருக்கும் ஓகே இல்ல பெட்ஸோட ஓனர் இவர் தானா அப்படிங்களா வாங்க சோடா பாய் அது அதே சைஸ்ல இருக்கீங்க அது வந்து குட்டி சைஸ் நான் கொஞ்சம் பெருசா தான் இருக்கேன் இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படியா பெரிய பெரிய சைஸ் பூனை வரும் பாம்பு என்ன போய் வாய் வழியா வருமாமே எனக்கு தெரிஞ்ச இத நீ கையில எடுத்து பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற மக்களே நீங்க பாத்தீங்களா இது பேசிக்கலி வந்து முள்ளு13 வருஷமா இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுவீங்க சுப்ரபாதமா நல்ல நல்ல கேட்டியா உன்னை ஃபீமேல் வந்து 13 வருஷம் வாழுமா மேல் எத்தனை வருஷம் வாழும் 4 வருஷம் தான் இதில் கூடவா நமக்கு ஓரம் வந்துனே ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோழி செக்ஷனில் இருக்கும் இதுன்னு ரொம்ப வளர்ந்த கிட்ட கோழியா இருக்கு இன்னும் வயசு இருக்கா இன்னும் 16 கிலோ வரைக்கும் வருமா இது இப்ப இது எவ்வளவு கிலோ இருக்கு
பிக்கின் வாத்து இதுக்கு பேரு. ஓகே பிக்கின் வாத்து கீழ ஊட்றாத ஓடி போய்டும். அப்படியா? ஓடாதா? ஓடாதா? ஓடுறோம் ஓடுறோம். டாம்டா. சும்மா ஓடு கீழ ஓடுவேன். அங்க போறா ஓடு. ஐயோ ஐயோ புடிங்க புடிங்க. வாட் 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 வாட். பாத்து கொஞ்சம் பாத்து தான் புடிக்கணும். ஏன்னா அப்படி ரோட்ல ஓடி போயிடும். இவங்க எல்லாம் புடிச்சிங்க பறந்து தான் நீங்க போணும். என்னது இது? காடையா? கின்னி கோழி. கின்னி கோழி தான். காடை இல்லையா? இது பேசுது இல்ல? ஆமாமா. இது சின்ன வெரைட்டியா? ஏமா ஏமா. ஏக்கா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரெடியா இருக்கீங்க போலயே. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி நம்ம ஷோவோட மோட்டோவே பழகிறது தான். நாங்க நிறைய பேர் கிட்ட போய் பழகிட்டு அப்ப நம்ம இது கூடயும் பழகணும். நம்ம கொத்தாது நண்பா. நானும் கொஞ்ச நேரம் பழகிட்டு வரலாம் பாக்குறியா? உள்ள போய் வர உட்காருவீங்களா? வந்துரு. ஓகே ஸோ வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. புறானா நான் எனக்கு தெரிஞ்சு நார்மலா அந்த வீட்டை சுத்துனேன். இது பத்தி பீகாக் மாதிரி இருக்கு. ஆ பீகாக் இது என்ன ப்ரோ? இது ஏதாவது ஸ்பெஷலா பண்ணதா? மயில் மாதிரி தூக்கிட்டு பாருங்க. ஓ அதான் ஸ்பெஷலா. இதுக்கு என்ன ஃபீட் பண்ணுவீங்க? ஃபீட் வந்து பாத்தீங்க கேழ்வரகு கம்பு கோதுமை. புரோட்டீன்ஸ் தான் ஃபுல்லா. ஆமா இவங்க வீட்ல தான் போடுறாங்க சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு. அன்பா வாங்க. அன்பா என்ன எங்க கையில மட்டும் வரவே மாட்டீங்க? அது கரெக்டா ஹேண்டில் பண்ணினா வரும். அப்படியா? எங்களுக்கு கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியல போல. சோ அது பேசிக்கா புரோவை இப்படி தான பிடிப்பாங்க அப்படினா இல்லையா? நினைக்கிறேன் நண்பா எனக்கு ரொம்ப நாள ஆசை. நான் நானும் வந்து அந்த படத்துல வர ஹீரோயின்ஸ் மாதிரி எல்லாம் ஆட்டுக்குட்டியை தோல்ல வச்சுக்கணும்னு. நீ என்ன தூக்கிவீங்க? உன் தோல்லையா? ஆமா. ஏன் நீ என்ன குனிஞ்சு எடுக்க முடியாது? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நண்பா. வயசாயிடுச்சு இல்லையா? நான் தோல்ல வைக்கிறேன் நண்பா. இவன தோல்ல தான வைக்க சொல்ற அக்கல்ல வச்சு. அது வெயிட்டா இருக்கா நண்பா? கடக்க வச்சு வெயிட்டா இருக்கா? இந்த வெயிட்டா இருக்கு வாங்கி. இந்த அப்படியே போ. ஓகே ஏ வெச்சிக்கங்களா. அது ரொம்ப பெருமையான பாத்தீங்க. ஓ என்ன பிரீட் என்ன இந்த நாய்க்குட்டி? பொமேரியன். பொமே ஏய் இது பொமேரியன் நாயா? பொமேரியன் நாய் பாத்தீங்களா? இந்த மாதிரி இது பொமேரியன் நாய் பார்க்கவே அழகா இருக்கு. உங்க பேர் என்ன? நண்பா இது மைக்கு கிட்ட வருது பாரு பேச. மைக் அது சாப்பாடு நினைச்சு வருது பசியில இருக்கு போல. பட் எனிவேஸ் நண்பா என்ன ஆட்டுக்குட்டி மாதிரி தாடி கிட்ட வருது. ஏய் அது புல்லு நினைச்சிருச்சு. காஞ்ச புல்லு. இன்னைக்கு காலையில டிமாண்ட் மட்டும் வாட இருக்கு. ஓ சூப்பர். ஓகே ரொம்ப வா நம்ம சீக்கிரம் வில்லங்கமா பேசுறாங்க முடிச்சு போவோம். ஒரு ஜான் லெவலுக்கு வளரும் இதுல கலர் வேரியன்ட் இருக்கு ப்ளூ. ஆனா நம்ம கிட்ட இப்ப ரெட் மட்டும் தான் இருக்கு. ரெட் ப்ளூ ஒயிட் எல்லா கலர்லயும் வரும். ஆமாங்க. ஆமா வந்து இது இது ஒண்ணு மட்டும் லீகல். இது இதுல கலர் வேரியன்ட் இருக்கு. அதுல பேண்ட் அது வந்து சர்டிபிகேட் வாங்கணும். இது கிரீன் மட்டும் தான் லீகல். கிரீன்ல இந்த பேட்சஸ் வரும். இப்ப நார்மல் ஸ்ட்ரீட் ஆமா நினைச்சுப்பாங்க ஆனா அது இது கிடையாது. இது அடியில பாத்தீங்கன்னா பேட்சஸ் வரும். இந்த பேட்சஸ் இருக்கிறது எதுவுமே ஸ்ட்ரீட் ஆமா இல்ல. இது பேர் வந்து ரெட் இயர். ஓகே மக்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு குட்டி ஹாம்ஸ்டர். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சார்லி சாப்பன் எப்படி நம்ம எதுவுமே பேசாமலே சிரிக்க வைப்பாங்க அந்த மாதிரி சிரிக்க வைப்பாங்க. எப்படின்னா ஆமா பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு வாங்க இவங்க. ஓ அப்படியா? ஐயோ என்கிட்ட பாக்கெட் இல்லையே. இது பண்ற ரியாக்ஷன் எல்லாம் கியூட்டா இருக்கும். அங்க பாரு ஒருத்தர் பாக்கெட்ல போட்டாரு. எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டு வரலாமோ? நான் காட்டுறது பாரு. நிறைய வெரைட்டிஸ் சண்டை கோழி எல்லாம் பாத்துருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் ஹியூஜா இருக்கு. ஏன் இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18-19 சைஸ் வரும். மத்த கொண்ட ஸ்பெஷல்
முள்ளுக்கு வந்து கொஞ்சம் விசேஷம் இது. ஓகே. மஞ்சக்கால் மஞ்சக்கால் பட்டி இருக்கு. ஓகே. சோ அதுவும் விசேஷம் தான். அதர் லைனா இருக்கு இதுலயே. ஓ. அதனால வந்து இது ஸ்பெஷல்னே சொல்லலாம். சோ அதாவது இது இந்த மாதிரி இந்த நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்து தான் ஒரு கண்டக்குடி வாங்குறோம். ஆமா சார். ஓகே. பேசிக்கா வந்து இவர் நீங்க சொல்றீங்க நெத்திய பேர் என்ன? மத்துக்கொண்டையா? இந்த இந்த கொண்டையோட பேர் மத்துக்கொண்டன்னு சொல்றாங்க. கிளி கொண்டை இருக்கு, பட்டிடா இருக்கு, கல்வா இதுல வந்து கல்வா லைனா இருக்கு. கல்வா வந்து இந்த இடத்துல தாடி மாதிரி வரும். எல்லாரும் கேங்ஸ்டர்ஸ் மாதிரி நிற்கிறோம் பார்த்தீங்களா? இது சண்டை கோழி எபிசோட். சூப்பராக போச்சு. இந்த சண்டே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. எங்கள் எபிசோட பார்த்துன்னு தெரியும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அண்ட் லென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீயன் அண்ட் ஸ்ரீஜித். இது வாங்க பழகலாம்.